நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தில் தற்போது வழங்கப்பட்டு வரும் 6000 ரூபா உதவித்தொகையை உயர்த்தி வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு மத்திய அரசானது தற்போது அப்டேட் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாரத பிரதமரோட கிசான் திட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருது. ஸோ கடந்த செவ்வாய்க்கிழமை என்ற ஒரு முக்கியமான தகவலை மத்திய அரசுலேருந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2018 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 6000 ரூபாய் உதவித்தொகையானது ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து வழங்கப்பட்டு வருது. இதுவும் விவசாயிகளோட வங்கி கணக்கிலே செலுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த திட்டத்தின் தொடர்பாக மக்களவையில் வந்து பல்வேறு கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருந்து ஸோ வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் எழுத்துப்பூர்வமாக வந்து இது குறித்து பதிலளிச்சிருந்தார். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்ப்போம். ஸோ விவசாயிகள் நிதி திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் 11 கோடி விவசாயிகளுக்கு மொத்தம் 2.81 லட்சம் கோடி ரூபாய் விநியோகிக்கப்பட்டு இருக்கிறதாகவும் உலகின் மிகப்பெரிய நேரடி பலன் பரிமாற்ற திட்டங்கள் ஒன்றாக விளங்கும் இந்த திட்டத்தில் வருடாந்திர நிதியுதவியை உயர்த்தும் திட்டம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய 6000 ரூபாய் உதவித்தொகையை உயர்த்தி 8000, 10000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செய்தியானது உலவிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ சுவாமிநாதன் ஆணைய பரிந்துரைகளின்படி வேளாண் ஆராய்ச்சியாளர் MS சுவாமிநாதன் தலைமையில் ஆணையத்தில் பரிந்துரைகள் மீது மத்திய அரசு அவர்கள் கொடுத்த பரிந்துரைகளை தற்போது செயல்படுத்தி கொண்டு வருகிறதாகவும் ஸோ விளைபொருள்கள் மீதான குறைந்தபட்ச ஆதரவு விலையை விவசாயிகள் சட்டப்பூர்வமாக உரிமையாக்கும் கோரிக்கை மீது மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதா என்று மக்களவையில் கேள்வி நேரத்தில் காங்கிரஸ் குழு தலைவர் அதிர் ரஞ்சன சௌத்ரி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த தோமர் வேளாண் துறையில் சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்காக முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியில் MS சுவாமிநாதன் தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆணையத்தின் அறிக்கை கடந்த 2007 ஆண்டில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆணையத்தின் பரிந்துரைகளை பரிசீலிக்க அப்போதைய வேளாண் துறை அமைச்சர் தலைமையில் ஒரு குழு மன்மோகன் சிங் அமைத்தார். ஆனால் 2014 ஆண்டு வரை காட்சியில் இருந்த காங்கிரஸ் பரிந்துரைகள் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. ஸோ பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு சுவாமிநாதன் தலைமையிலான ஆணைய பரிந்துரைகள் மீதான பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருந்தது. குறைந்தபட்ச ஆதரவு விலையானது விவசாயிகள் செலவில் 50% அளவில் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது முக்கிய பரிந்துரையாக இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உற்பத்தி செலவில் 50% மேலான அளவில் குறைந்தபட்ச ஆதரவு விலையான நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது விளைபொருட்கள் கொள்முதலுக்காக 2.28 லட்சம் கோடி ரூபாயானது மத்திய அரசானது செலவிட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சேனலில் PM கிசான் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் பார்த்திங்கன்னா அப்பப்போக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சரியான தகவல் மட்டும்தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.